ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல், நல்ல ஹெல்த்தியான மணக்க மணக்க உளுந்து சாதம். கருப்பு உளுந்து இருந்ததுன்னா இந்த சாதம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அப்படியே நல்ல வாசனையோடு கமகமன்னு சூப்பராக இருக்கும் இந்த சாதம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் கால் கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், முழு உளுந்து இல்லை உடைச்சது எது வேணால் எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து நல்லா வறுக்கணும், ட்ரை ரோஸ்ட்டு தான், எண்ணெயெல்லாம் சேர்த்தாமல் நல்லா அப்படியே வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வறுக்கணும். உடைச்ச உளுந்தாக இருந்தால் உங்களுக்கு கலர் தெரியும், இதில் தெரியாது, அதனால நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பாருங்கள். சும்மா இந்த மாதிரி 1-2 உடச்சிக்கணும், ரொம்பலாம் பவுடர் பண்ணிடுவேன்னா சும்மா அப்படி 1-2 உடைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கினேன். அது கூடவே வறுத்து உடச்சி வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதே நீங்கள் புழுங்கல் அரிசியோ அல்லது வேற அரிசியோ எடுத்திருந்தீங்கன்னா அதை எப்போ எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ சாப்பாடு வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் இந்த உளுந்து சாதம் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் சேர்க்கும்போது தான் இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விடலாம். பொரியட்டும். வெந்தயம் கருகிடக்கூடாது, லேசாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் இதில் சேர்த்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதற்கெல்லாம் தாளிச்சுட்டு இந்த அரிசியை சேர்க்கணும். அந்த தாளிப்பு கூட அப்படியே லேசாக ஒரு பெரட்டு பெரட்டி விடலாம். ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சரிசினால 1:2 ratio சேர்த்திருக்கேன். புழுங்கல் அரிசியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 கப் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 தடவை நல்லா கலக்கி விட்டுறலாம். அப்படியே இந்த சைடில் ஒட்டிகிட்ருக்கிற அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணியில். கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்தணும். தேங்காய் சேர்த்தினதுக்கப்புறமா இதை கலந்து விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்தினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்ருங்க. 3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உளுந்து சாதம் அப்படி மணக்க மணக்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே வாசனையோடு மணக்க மணக்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சுலபமாக செஞ்சாச்சு பாருங்கள் இந்த உளுந்து சாதத்தை. இதுக்கு தொட்டுக்க பருப்பு தொகையில் இல்லைன்னா சுட்டாப்பளம் எது வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.